எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, தேங்காய் ஒரு அரை மூடி, ரெண்டு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். இது நாலு பல் பூண்டு, பொரிகடலை, கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு, தாளிக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, அவ்வளோதான். காஞ்சிருச்சு, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கடுகு வந்து போட்டு தாளித்து எடுத்துக்கணும். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்கிட்டால் சட்னியை தாளித்து அதில் கொட்டிடலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். தாளித்ததை கிண்ணத்தில் தாளிச்ச பண்ணிடுங்க. இப்போ புதினா, பச்சை மிளகாய், பூண்டு லைட்டாக வதக்கிடுங்க. தேங்காய் வதக்க வேண்டாம், சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும் போதும். வதங்கிடுச்சு, ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது தேங்காய், பொரிகடலை, உப்பு சேர்த்து அரைச்சிடணும். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் வந்து நான் சில்லி சில்லாக போட்டிருக்கேன், அதால் இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு காட்டனில். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த கடுகு உளுந்து தாளித்ததோடு சேர்த்துடுறோம். இந்த மாதிரி குறை குறைந்தா இருக்கணும் சட்னி, நைஸாக இருக்கக்கூடாது, அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வேணும்னா நம்ம சாதம் வச்சு நெய் வச்சு பிணைந்து சாப்பிட்லாம் மத்தியானத்து கூட, இல்லை இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்லாம். இது கடுகு உளுந்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி கலந்து கொடுக்கணும். துவையல வேணும்னா அது அப்படியே வச்சுக்கலாம். புதினா சட்னி ரெடி.